செம்மையா இருந்துச்சு படம். டிபிக்கல் லோகேஷ் படம் தான்டா, 100% தான். ஒரு விக்ரம் விட பெட்டரா இருக்கா? ஹலோ ஆஸ் தளபதி கண்ணி, எனக்கு ரெண்டு ஈக்குவல் தானே சொல்லுவேன். ஆனால் ஆனால் விக்ரம் டெம்ப்ளேட் உங்களுக்கு தெரியும் நான் இந்த படத்தில். அந்த விக்ரமில் எப்படி இருக்கோ அதே மாதிரி லோகேஷ் கண்ணுறேன். லோகேஷ் படம், 100% லோகேஷ் படம் தான். கரியர் பெஸ்டானா யோசிக்க தானா, சில இடத்துல இருக்குண்ணா. பட் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸைட்மெண்ட் லெவலுக்காகவே எல்லாமே இருக்குண்ணா. புரியல, செம்ம ஆக்டிங் அதுல. அதுல வந்து ஜென்யூனா ஒருத்தர் உடஞ்சாருன்னா அந்த இடத்துல எப்படி இருப்பாங்களோ அப்படி காமிச்சிருப்பாங்க. சூப்பரா இருந்ததுதான், சூப்பரா ஃபிட் பண்ணிருக்காங்க. லைக் எங்கேயுமே திணிக்கல, லைக் பக்காவா ஃபிட் பண்ணிருக்காங்க. நான் யார் யாரோ கேமரா குத்துருக்காங்கண்ணா, என்ன நான் பேசுறது கடைசியில். சூப்பர் பர்ஃபார்மன்ஸ், 100% எல்சியூ தான். நான் எல்சியூ எல்சியூ வந்து சும்மா காட்டல, நான் பண்ணமே எல்சியூ தான் அப்படி காமிச்சு வச்சிருக்காங்கண்ணா. சூப்பரா கைதி பீஜம்லாம் போடுறாங்கண்ணா, ஐயோ செத்துற விட்டாங்கண்ணா, படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா படம். அது தெரியல, அடிக்கலாம்ண்ணா, வாய்ப்பு இருக்குண்ணா, நிறைய வாய்ப்பு இருக்குண்ணா, ஹைப்புக்காக அடிக்கலாம்ண்ணா. தேங்க்ஸ்ண்ணா, சூப்பராக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. தயவு செஞ்சு போய் தியேட்டரில் போய் பாருங்கள், அருமையாக இருக்குது. புரியல புரியல, அப்படிலாம் இல்லை ப்ரோ, கரெக்டாக பிளெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்டாக பிளெண்ட் பண்ணியிருக்காங்க. அனிருத் பிரிச்சார் சூப்பரா இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தாங்க ட்ரீட்டா இருந்த மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் எமோஷனலா இல்ல, ஆக்சன் நிறைய இருந்தது. ஆக்சன் சார் பைக் மேல உள்ள போறீங்க, உள்ள போறீங்க. மாசான பெர்ஃபார்மன்ஸ்னா யாரு சொல்லுவீங்க? ஆக்சுவலி விஜய் சார். சாண்டி வந்து எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. சாண்டி ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. அந்த ஓபனிங் 10 minutes, அந்த 20 minutes அவர் தான். ஹீஸ் அ மியூசிக் நல்லா இருந்தது, பிஜிஎம் நல்லா இருந்தது. சோ இது எல்சியில லாஸ்ட்ல மூணு மியூசிக் சேர்த்து போட்ட மாதிரி இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. ஆமாங்க, அதெல்லாம் வச்சிருக்காங்க. இல்ல டிஸ்க்ளைமரோட வச்சிருக்காங்க, சிகரெட் ஸ்மோக்கிங் சீனா. பட் கேட் வெளிய போறதுக்கு பைக் கொஞ்சம் வெளிய விடு சார். இல்ல நாரேடி தான் சாங் தான், இன்னும் கொஞ்சம் இத வச்சுக்கலாம். அங்க கொஞ்சம் ப்ளர் பண்ணிருக்காங்க ப்ளட்லாம். மத்தபடி அவர் பக்க ஆக்சன் ட்ரீட் சார். என்ன சொல்லி இது துப்பாக்கியோட பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது எங்க கண்டிப்பா அதுக்கு ஈக்குவலான படம். பட் தளபதி பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். சோ அது ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். தளபதி ஃபேனா சார், கார் மூவ் பண்ணு சார், கார் கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. த்ரிஷா விஜய் சீன் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஆமா, சீன் எப்படி ஒரு கொஞ்சம் எமோஷனலா ஒரு கட்டா இருக்கு. ரொம்ப சிங்கிள் சீன் ஒன்னு சொல்லிருக்காங்க. ஆமா, லோகேஷ் சொன்ன மாதிரி லைக் அவருக்கு இத்தனை படத்துல இல்லாம இல்ல தான் கொஞ்சம் ரொமான்ஸ் சீன் வச்சிருக்காரு. அதுவும் செகண்ட் ஹாஃப்ல அந்த ஒரு 6 மினிட் சிங்கிள் ஷாட் சீன். அதுல தளபதி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. த்ரிஷா மேம் கண்டிப்பா அந்த சீன் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சீன். எல்சியூ ஃபோர்முலா இருக்கா ப்ரோ ஃபிட் பண்ணது? எல்சியூ ஃபிட் பண்ணது, எல்சியூ ஃபிட் பண்ணது இல்லை இல்லை, அது வர படங்களில் தான் தெரியாது எப்படி அவங்க கொண்டு போகிறாங்கிறத பொறுத்து. அவ்வளோ கதையை டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ அது வரைக்கும் ஃபைன் தான், அது ஒரு ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுற விஷயமா தான் இருந்துச்சு. இல்லை அது ஒரு சில ஒன்றரை சீன் தான் வரும் அது. ஸோ அதனால வெறும் என்ஜாய் பண்ணுறக்காக மட்டும் வச்சுட்டு அது இல்லாமே பார்த்து பார்க்கலாம். அதான் கண்டிப்பாக அவங்க சொன்ன மாதிரி சிஜி ஒர்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஹைனா சீக்வன்ஸு, அது லைக் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு பெறும் இந்த சிஜி வருஷத்தில். அணி எப்பயும் போல மாஸ் தான், ஜெயில ஜவான் இது கலக்கிட்டே இருக்காரு ஒவ்வொரு படத்தையும். அதுவும் ஆண்டனி தாஸோட பிஜிஎம்லாம் லைக் எப்போ ஓசி வரும்னு காத்துட்டு இருக்கேன். பாப்போம், அடிச்சா நம்மளுக்கு தமிழ் சினிமாக்கு சந்தோஷம் தான்.